சூரல் மலா முண்டக்கை ஆகிய கிராமங்களை இணைக்கும் இருணைப்புலா ஆற்றில் குறுகிய நேரத்தில் கனரக வாகனங்களை செல்லும் வகையில் இந்திய இராணுவம் பாலம் அமைத்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து முழுவீச்சில் நடைபெற்றன. இந்நிலையில் சூரல் மாலா கிராமத்தில் பெரும்பாலான பேரிடர் பணிகள் முடிந்துள்ளன. எனினும் இருணைப்புலா ஆற்றில் கட்டப்பட்டிருந்த பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் ஆற்றை கடந்து முண்டிகை கிராமத்துக்கு செல்ல முடியாத நிலை இருந்தது. இந்த இடத்தை ஆய்வு செய்த இந்திய இராணுவத்தின் மெட்ராஸ் இன்ஜினியர் குழுவினர் பாலம் அமைக்கும் பணிகளை தொடங்கினார்கள். போர்க்கால அடிப்படையில் மேஜர் சீதா செல்கே தலைமையில் பணிகள் தொடங்கப்பட்டன. CI-24 பெய்லி பிரிட்ஜ் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த பாலப்பணிகள் இன்று மாலை முடிவடைந்தது. சுமார் 400 மீட்டர் தொலைவிற்கு குறுகிய கால இடைவெளியில் அமைக்கப்பட்ட இந்த இரும்பு பாலத்தில் 24 டன் சுமை தாங்கும் வகையில் திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது. பெரிய இராணுவ வாகனம் லாரி ஒன்றும் ஜீப் ஒன்றும் பாலத்தில் வெள்ளோட்டமிட்டு சோதனை செய்யப்பட்டது. இருணைப்புலா ஆற்றுக்கு கரையிலே உள்ள முண்டகை கிராமத்தின் நிலை என்ன என்பது குறித்தும் அதில் எத்தனை பேர் புதைந்துள்ளார்கள் என்ற விவரங்கள் குறித்தும் இனிமேல்தான் தெரிய வரும். பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என மீட்பு பணியில் இருந்த இராணுவத்தினர் தெரிவித்தனர்.